ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருமகள் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக எக் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அண்டு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ரிஃபைன் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வதக்கணுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், திஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிடுறேன். ஸோ கிழவும் நான் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிடுறேன். ஸோ வந்து நமக்கு காரம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எல்லா எக்கையும் நான் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த எக் எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து மொத்தம் 6 எக் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா கோட் ஆகணும், ஈவனாக கோட் ஆகி அந்த எக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகி வரும். லைட் ப்ரௌன் கலரில் வரும்பொழுது நம்ம எடுத்துடணும். பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எக்குங்க மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதே ஆயிலில் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பேலீஃப் ஆட் பண்ணுறேன், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ஆனியனுக்கு ஆட் பண்ண உடனே இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கினா போதும், சாஃப்டாக தான் நம்ம வதக்கணும், கிறிஸ்பியாக இல்லை. ஸோ இது வதங்கின பிறகு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதோடய ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 2 பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக மேஷியாக ஜூஸியாகிற அளவுக்கு வதக்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அண்டு பிரியாணி மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அண்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். அண்டு எண்ணெய் வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும் ஓரங்களில், அந்த அளவுக்கு வதக்கணும். இது கூட 1/2 கப்பு கொத்தமல்லி, 1/2 கப்பு புதினா, இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த மசாலாஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1/2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது வந்து கன்சிஸ்டன்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போது தண்ணி ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே நான் இந்த ரைஸையும், ஊற வச்ச ரைஸையும் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸ், நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடுறேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கு எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஒன் பாட் ரெசிபி தான் சொல்லலாம் இதை. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரியாணி இது. இதுக்கு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ண வேண்டாம், நெய் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே விடாதீங்க. கரெக்டாக 2 விசில் வரணுங்க, அவ்வளோதான். அண்டு ப்ரெஷர் இறங்கின பிறகு தான் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.